குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட்டாக நம்ம ஃபிசிக்ஸில் பார்த்த கொஸ்டின் வந்து ரெசிஸ்டார் இன் சீரீஸ் அப்படின்ற ஒரு டாபிக் பார்த்தோம். இது 5 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டண்டானது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ரெசிஸ்டன்ட் இன் பேரலல் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் பார்க்க போகிறோம், ரைட்டா? ஆக்சுவலி வந்து இது எந்த டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க நம்ம புக்கில் அப்படின்னா, சிஸ்டம் ஆஃப் ரெசிஸ்டார்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அல்லது குரூப் ஆஃப் ரெசிஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிஸ்டம் ஆஃப் ரெசிஸ்டார் இல்லை குரூப் ஆஃப் ரெசிஸ்டார் ரெண்டு கேட்டகரியில் நம்ம சொல்கிறோம். ஒன்று ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல், அனதர் ஒன் சார் ரெசிஸ்டன்ட் இன் சீரீஸ். ஆல்ரெடி வி டிஸ்கஸ் அபவுட் த ரெசிஸ்டன்ட் இன் சீரீஸ், நவ் வி டிஸ்கஸ் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் த ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல். ஓகே, ரைட். ஓகே, சி இஸ் திஸ் டயக்ராம் பாருங்கள். இந்த இடத்துல ஏன்ற ஒரு பாயிண்ட், இந்த இடத்துல ஒரு பீன்ற ஒரு பாயிண்ட். இங்கே வச்சுட்டு இந்த இடத்துல வந்து R1 ரெசிஸ்டார், இங்கே வந்து R2 ரெசிஸ்டார், R3 ரெசிஸ்டார். இதுக்கு பேரலில் இந்த வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த செட்டப் புரிஞ்சுக்கோங்க. அதுலேருந்து இங்கே ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கோம், இங்கே ஒரு கீ, இங்கே ஒரு அம்மீட்டர், அதுக்கப்புறம் இந்த பிஏ ஜாயின் பண்ணியிருக்கோம். முடிஞ்சிச்சு டயக்ராம், ஓகேவா? சரி, ரைட். இப்போ இந்த கீ வந்து க்ளோஸ்டாக இருக்கணும்னா இந்த இடத்துல ஒரு டாட் மாதிரி வைக்கிறோம். அப்படின்னா தான் க்ளோஸ்டாக இருக்குது. அப்போ தான் வந்து கரண்ட் வந்து இங்கேருந்து டெலிவர் ஆகி இப்படி சுற்றி இந்த கம்ப்ளீட் சைக்கிளுக்கு கம்ப்ளீட் சர்க்கியூட்டுக்கு ஃபுல்லாகவே வந்து கரண்ட் வருதுன்னு அர்த்தம், ரைட்டா? ஓகே, ரைட். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, லெட்டஸ் கன்சிடர் R1, R2, R3 ஆர் த ரெசிஸ்டார் ஆர் கனெக்டட் இன் அ பேரலல் கனெக்ஷன். ஓகேவா? இது மூணு எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒன்றுக்கு கீழே ஒன்று இப்படி இருந்ததுன்னா இந்த கனெக்ஷனுக்கு என்ன பேர் அப்படின்னா பேரலல் அப்படின்னு இருக்கும், ஒன்றுக்கு கீழே. ஸோ சி ஹியர் அப்படி தான் இருக்குது. அப்போ லெட்டஸ் கன்சிடர் R1, R2, R3 ஆர் த ரெசிஸ்டார் ஆர் கனெக்டட் இன் ஆர் ரெசிஸ்டார் ஆர் கனெக்டட் இன் பேரலல் கனெக்ஷன். ஓகேவா? பேரலல் கனெக்ஷன். ஓகே, முடிஞ்சிச்சு. சார், செகண்ட் பாயிண்ட் என்ன எழுதுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த லிசன் பண்ணிக்கேன், இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த ஈச் ரெசிஸ்டார். அதாவது இப்போ இதில் ஒரு கரண்ட், இந்த ரெசிஸ்டாரில் ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது இங்கே ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் உருவாகும். அதே மாதிரி இந்த ரெசிஸ்டாரில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் உருவாகும். அதே மாதிரி இந்த ரெசிஸ்டாரில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்குது. அப்போ இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் லிசன் பண்ணிக்க, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டார், ஒவ்வொரு ரெசிஸ்டார்லையும் ஃப்ளோ ஆகிற உருவாகிற அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல் அப்படின்ட்டாங்கன்னா, இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஏ அண்ட் பி. ஓகேவா? இந்த பொட்டன்ஷியல், இந்த ஏக்கும் பிக்கும் இடையில டோட்டலாக எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குமோ அந்த பொட்டன்ஷியலுக்கு இந்த இதெல்லாமே ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டார், ஒவ்வொரு ரெசிஸ்டார்லையும் உருவாகிற இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆனது இந்த ஏக்கும் பிக்கும் இடையில உருவாகிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கு ஈக்குவல். அப்போ இந்த செகண்ட் பாயிண்ட் எப்படி எழுதுறோம் அப்படின்னா, த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டார், நல்லா புரிஞ்சுக்க, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டன்ஸ் இஸ் அ சேம் அண்டு ஈக்குவல் டு, இது எல்லாமே ஈக்குவல் தான். இதுலையும் 5 வோல்டேஜ் பொட்டன்ஷியல் இருக்கும், இந்த ரெசிஸ்டன்ஸ்லையும் 5 வோல்ட் அதே மாதிரி இங்கேயும் 5. அதான் சொல்றேன், இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டர் இஸ் சேம், எல்லாமே இந்த எல்லா ரெசிஸ்டன்ஸ்லையும் ஃப்ளோ ஆகிற அந்த பொட்டன்ஷியல் வந்து சேம். அது மட்டும் இல்லாமல் விச் இஸ் ஈக்குவல் டு த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. இந்த ஏக்கும் பிக்கும் டோட்டலாக எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குமோ அதுக்கு இது எல்லாமே ஈக்குவல் அப்படின்றாங்க. புரியுதா நான் சொல்றது? ரெண்டே ரெண்டு பாயிண்ட் சொல்லியிருக்கோம், திரும்ப லிசன் பண்ணிக்க. லெட்டஸ் கன்சிடர் R1, R2, R3 ஆர் த ரெசிஸ்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் அ பேரலல் கனெக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட், த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டன்ஸ் இஸ் சேம், ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்ல உருவாகிற பொட்டன்ஷியல் இஸ் சேம். ஓகேவா? அண்ட் தென் பொட்டன்ஷியல் விச் இஸ் ஈக்குவல் டு பிட்வீன் த ஏ அண்ட் பி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்ல உருவாகிற பொட்டன்ஷியல் வந்து சேம் தான். அதே சேமான அது அதே அளவுக்கு இந்த ஏக்கும் பிக்கும் இடையில உருவாகிற அந்த பொட்டன்ஷியலும் ஈக்குவலா இருக்கும், அவ்வளோதான் விஷயம். ஓகேவா? முடிஞ்சிச்சா? சரி, ஓகே. இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆர் மெஷர்டு, ஓகே, ஆர் மெஷர்ட் பை, எதை வச்சு மெஷர் பண்ண போறோம், அதான் வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணிக்கோம், பை வோல்ட் மீட்டர். வோல்ட் மீட்டர் புரியுதா நான் சொல்றது? ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், டயக்ராம் வச்சு ஈஸியாக எழுதி போயிடலாம். இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துறேன், இது வந்து ரெசிஸ்டார் இன் பேரல், பேரலாக இருக்கும்போது ஒரு சர்க்கியூட்ல வந்து ரெசிஸ்டன்ஸ் பேரலாக இருந்ததுன்னா அதில் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேமா இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு 5 வோல்ட்னா அடுத்த எவ்வளோ ஹவு மெனி நம்பர்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் கனெக்டட், எல்லா நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸோடைய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து சேம் தான். ஏன், எப்போ பேரலாக இருந்தா, இதே புரிதான சொல்கிறேன். அப்போ எது சார் டிஃப்ரெண்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேரலாக இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸு கரண்ட் இருக்கு இல்லையா, கரண்ட் ஐ,
ஐ வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும், ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லேயே ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து வேரி ஆகும். அதான் பாருங்க, இந்த ஆர் ஒன்ல ஃப்ளோ ஆகிறது ஐ ஒன்று எழுதியிருக்கும், ஆர் டூவில் ஃப்ளோ ஆகிறது ஐ டூன்னு எழுதியிருக்கும், இது ஐ த்ரீன்னு எழுதியிருக்கும். புரியுது நான் சொல்றது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலாக இருந்துச்சுன்னா அந்த சர்க்கியூட்ல எல்லா ரெசிஸ்டன்ஸ்லையும் ஒரே மாதிரியான பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும், ஆனால் எல்லா ரெசிஸ்டன்ஸ்லையும் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். இது வந்து எப்படின்னா பேரலில். இதே சீரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் சீரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் சேமாக இருக்கும், எல்லா ரெசிஸ்டன்ஸ்லையும் ஃப்ளோ ஆகிற கரண்ட் சேமாக இருக்கும், ஆனால் எல்லா ரெசிஸ்டன்ஸ்லையும் ஃப்ளோ உருவாகிற அந்த பொட்டன்ஷியல் டிஃபரெண்ட் வந்து டிஃபராக இருக்கும். இதுதான் ஆக்சுவலி கான்செப்ட். இது நான் ப்ரீவியஸ் கிளாஸில் சீரீஸில் உள்ள கான்செப்ட் சொல்லியிருப்பேன், பட் பேரலல் உள்ள கான்செப்ட் நீ நல்லா புரிஞ்சுக்க. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து பேரலல் ரெசிஸ்டன்ஸ் பேரலாக இருந்தால் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து சேமாக இருக்கும், ஓகேவா? ஆனால் கரண்ட் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த த்ரீ பாயிண்ட்ஸ் ஓகே தான் எல்லாத்துக்கும், ரைட்? அடுத்து பாரு, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த கரண்ட் இந்த பேட்டரியில இருந்து போற கரண்ட் வந்து ஐ, இந்த கரண்ட் வந்து ஏன்ற பாயிண்ட ரீச் பண்ணணுமே, ஏன்ற அந்த இடத்துல ரீச் பண்ணணுமே, இட் டிவைட்ஸ் இன் டு ஐ ஒன் ஐ டூ அண்ட் ஐ த்ரீயா பிரிஞ்சு, ஐ ஒன் வந்து ஆர் ஒன் வழியா போகுது, ஐ டூ வந்து ஆர் டூ வழியா போகுது, ஐ த்ரீ வந்து ஆர் த்ரீ வழியா போகுது, அந்த பீல ஜாயின் ஆகி திரும்ப இங்க வந்துருது. ஓகே, புரியுதா? இந்த கரண்டோட வேல்யூவை மெஷர் பண்றதுக்கு தான் அம்மீட்டர் யூஸ் பண்ணிருக்கோம், ரைட்டா? சோ அப்ப என்ன சொல்றேன்னா, இந்த கரண்ட் ஐ, ஓகேவா, கரண்ட் ஐ அரைவுடு அல்லது ரீச்சஸ் ஓகே, கரண்ட் ஐ அரைவுடு அட் ஏ, ஏவை ரீச் பண்ணணுமே, கரண்ட் ஐ இங்க இருந்து டெலிவர் ஆகுது, ஐ இதுவரையிலும் ஐ தான் போகுது, அது ஏவை ரீச் பண்ணணும் அரைவுடு அட் ஏ, அண்ட் இட் இஸ் அண்ட் இட் இஸ் டிவைடட் இன் டூ, ஓகே, அந்த கரண்ட் எந்த மாதிரி டிவைடட் ஆகுது அப்படின்னா, டிவைடட் இன் டூ என்ன மாதிரி டிவைட் ஆகுதுன்னா, ஐ ஒன் அண்ட் சாரி ஐ ஒன் ஐ டூ அண்ட் ஐ த்ரீ, ஓகேவா, ஐ த்ரீ த்ரூ எந்த வழியாக போகுது, எல்லாமே ஆர் ஒன் ஆர் டூ அண்ட் ஆர் த்ரீ ரெஸ்பெக்டிவ்லி, ஓகேவா, ரெஸ்பெக்டிவ்லி. புரியுது நான் சொல்றது, அவ்வளோதான் விஷயம். இந்த பேட்டரியிலேருந்து ஐன்ற கரண்ட் ஏன்ற பாயிண்ட் வரலையும் ரீச் ஆகுதுங்க, ஏ வரலையும் அது ஐ தான், ஆனால் ஏல போய் ரீச் ஆனதுக்கப்புறம் ஆஃப்டர் அரைவிங் அட் ஏ இட் டிவைட் இன் டூ ஐ ஒன் ஐ டூ ஐ த்ரீ, ஐ ஒன்ற கரண்ட் ஆர் ஒன் வழியாக போகுது, ஐ டூன்ற கரண்ட் ஆர் டூ வழியாக போகுது, ஐ த்ரீன்ற கரண்ட் ஆர் த்ரீ வழியாக போகுது, அவ்வளோதான் விஷயம். ஓகே, புரிஞ்சு நான் சொன்னது? ஸோ ஓகே, ரைட்டா, ரைட், ஓகே, இது வரலையே, ஓகேதா, ரைட். இப்போ வருவோம், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அப்போ டோட்டலாக இந்த ஐ கரண்ட் தான் வந்து இந்த ஐ ஒன் ஐ டூ ஐ த்ரீக்கு ஈக்குவல், ஏன்னா இங்கே போனது தானே மூணாக பிரிஞ்சிருக்கு இந்த கரண்ட்டு. அப்போ நம்ம என்ன எழுதணும்னா, ஐ விச் இஸ் ஈக்குவல் டு ஐ ஒன் ப்ளஸ் ஐ டூ ப்ளஸ் ஐ த்ரீ. புரியுதா நான் சொல்கிறது? திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் ஒன், ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பை ஓம்ஸ் லா, ஓகே, ஓம்ஸ் லா என்ன ஃபார்முலா நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம், பை ஓம்ஸ்ல என்ன சொல்லிருக்கு, வெஜிடேரியன்ஸ் ஈக்குவல் டு ஐஆர், ஓகேவா, வி ஈக்குவல் டு ஐஆர் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம், ரைட்டா? ஸோ இதுல வந்து நம்மளுக்கு ஐ வேணும். அப்போ வாட் இஸ் ஐ, ஐ தட் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதுவீங்க, ஐ மட்டும் என்ன வி பை ஆர்னு எழுதலாமா, சரி ஓகே. ஆனால் நமக்கு இந்த ஈக்குவேஷன்ல பாருங்க, ஐ ஒன் ஐ டூ ஐ த்ரீ வேணும். அப்போ என்ன பண்ணுவோம், அப்போ வந்து ஐ இந்த ஐயில் ஜஸ்ட் ஆல்டர் அப் பண்ணா போதும். ஐ ஒன் வேணும்னா இப்போ பொட்டன்ஷியல் சேம் தான் எல்லாத்துக்கும், ஆனால் இது ரெசிஸ்டன்ஸ் டிஃப்ரெண்ட். அப்போ ஐ ஒனுக்கு வி டிவைட் பை ஆர் ஒன், அப்போ ஐ டூக்கு என்ன வரும், வி டிவைட் பை ஆர் டூ, ஓகே. அப்போ ஐ த்ரீக்கு என்ன வரும், ஐ த்ரீக்கு வி டிவைட் பை ஆர் த்ரீ. புரியுதா நான் சொல்றது, ஓகேவா? இந்த இதை வச்சு ஜஸ்ட் ஆல்டர் பண்ணி எழுதுனா போதும், ஓகேவா? சோ v is equal to ir, இதுதான் ஓம்ஸ் லா. அதுல இருந்து i வேணும், ஏன்னா இந்த ஃபார்முலால ஃபுல்லா தேவையானது எல்லாம் சப்ஸ்டிட் பண்றதுக்கு i i1 i2 i3 வேணும். அப்ப ஃபர்ஸ்ட் இந்த ஓம்ஸ் லா ஃபார்முலால இருந்து i கொண்டு வந்துரு, i that is equal to v by r. அப்ப i1 வேணும்னா என்ன போடுவோம், v by r1, ஏன்னா பொட்டன்ஷியல் வந்து எல்லாத்துக்குமே காமன் தான். அப்ப பொட்டன்ஷியல் வந்து vன்றது வந்து எல்லா ரெசிஸ்டன்ஸ்க்கு வரக்கூடியதான், ஓகே, r1. அப்ப i2 க்கு v by r2, i3 க்கு v by r3, ஓகே. தீஸ் வேல்யூஸ் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ண போறோம். அப்ப என்ன வரும் பாருங்க, சோ அப்ப i க்கு பதிலா என்ன போட போறீங்க, v by r போடு, v by r, okay, right, and then i1 க்கு பதிலா என்ன போடுங்க, v by r1, okay, right, and then v by r2, அதுக்கு அப்புறம் v by r3. புரியுதா நான் சொல்றது, right? Okay, முடிஞ்சு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெசிஸ்டர் இன் பேரலல். அப்போ ரெசிஸ்டர் இன் பேரலாக இருக்கிறதுனால இந்த இடத்துல பீன் போடணும், ஓகேவா, ரெசிஸ்டர் இன் பேரலல். ஏன்னா ப்ரீவியஸ் கேஸில் வந்து ரெசிஸ்டர் இன் சீரீஸ்னால எஸ் போட்டிருப்போம், இந்த இடத்துல பி போடணும், ஓகே. இப்போ இந்த வீன்றது வந்து பொட்டன்ஷியல் வந்து ஈக்குவல் டு அங்கிட்டு இங்கிட்டு காமனாக இருக்கிறதுனால காமனாக எடுத்து சரி இருக்கிறதுனால காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் வந்து ஒன் பை ஆர் பின் தான் வரும், ஓகேவா, ஒன் பை ஆர் பி விச் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஆர் ஒன் பிளஸ் ஒன் பை ஆர் டூ பிளஸ் ஒன் பை ஆர் த்ரீ அப்படின்னு வந்துடும். ஏன்னா வியை காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிட்டோம்னா. புரியுது நான் சொல்றது? அப்ப இவ்வளவுதான் விஷயம், ஓகேவா? சோ அப்ப 1 பை rp which is equal to 1 பை r1 plus 1 பை r2 plus 1 பை r3 இதான் ஃபைனல் ஆன்சர், ஓகேவா? சோ இப்போ இத வேர்டிங்ல எழுதணும். எப்படி எழுதுவா அப்படினா, இந்த ஃபைனல் ஆன்சர் வந்து எப்பயுமே வந்து பார்த்தனா போத் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ் அண்ட் பேரலல்லியும்
வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து ஈக்குவல் டு கீழே இருக்கிறதுக்கு பேர் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அல்லது ஈக்குவலன் ரெசிஸ்டன்ஸ். பட் இது வந்து எப்படி இருக்கு, ஒன் பைனா என்னது ரெசிப்ரோக்கல்னு அர்த்தம். அப்போ எப்படி இதை எப்படி எழுதுறதுனா ரெசிப்ரோக்கல் ஆஃப் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ் கனெக்ஷன் சாரி பேரல் கனெக்ஷன் விச் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே புரியுது நான் சொல்ற வேர்டிங் நல்லா லிசன் பண்ணிக்க. ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் ஓகேவா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஓகேவா எஃபெக்டிவ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ஒன்னுனா ரெசிப்ரோக்கல் ஆஃப் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் அல்லது ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் விச் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் ஓகேவா இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸோட ரெசிப்ரோக்கல் ஆட் பண்ணோம்னா ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸோட ரெசிப்ரோக்கலுக்கு ஈக்குவலாக இருக்கும். அவ்வளோதான் விஷயம். ஓகே புரிஞ்சது எல்லாத்துக்கும் ஓகேவா ரைட். இப்போ இல்லை இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னா இது இந்த வருஷம் தான் புதுசாக கொடுத்துருக்காங்க வென் நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல். இப்போ நம்ம வந்து 1, 2, 3 R1, R2, R3 ரெசிஸ்டன்ஸ் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதே வந்து N நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். நல்லா புரிஞ்சுக்க N நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் எல்லா ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து R தான். ஓகே புரியுதா, எல்லா ரெசிஸ்டன்ஸோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா R, இதோட வேல்யூ ஆர் ஓகேவா, இதோட வேல்யூ ஆர் ஓகே ஆர். அதே மாதிரி என் நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிருக்கோம். அப்போ வாட் இஸ் த ஈக்குவலன் ரெசிஸ்டன்ஸ், அப்போ இந்த ஈக்குவலன் ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா எப்படி மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன மாதிரி மாறும், 1/RP ஓகேவா. எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிருக்கோங்க, என்ன ரெசிஸ்டன்ஸ் ஆர்ன்ற ரெசிஸ்டன்ஸ் தான் கனெக்ட் பண்ணிருக்கோம் ஓகேவா. ஸோ அப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்றோம், 1/R + 1/R எவ்வளவு நம்பர் N நம்பர் அப் டு அப்படி என்னன்னு போகும். அப்போ டோட்டலா அது வந்து N/R வந்துடும் ஓகேவா. ஸோ புரியுதா, 1/R, 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 1/R அப்படியே போய்கிட்டே இருக்கும். அது அப் டு எது வரலையும் போட்டிருக்கோம்னா என் வரலையும், அப்ப என் பை ஆர், அப்ப 1/RP விச் இஸ் ஈக்குவல் டு N/R அப்படின்னு வரும். சோ ஆனா நம்மளுக்கு எப்பயுமே வந்து பேரலா இருந்தாலும் நம்ம திரும்ப எழுதும் போது வெறும் ஆர்பி மட்டும் தான் கண்டுபிடிக்க எழுதணும். அப்ப ஆர்பினா ரெசிப்ரோக்கல தலைகளா மாத்தி எழுதும் போது இந்த N/R R/N வந்துடும். ஓகே புரியுதா, அதாவது உனக்கு ப்ராப்ளத்திலேயே ஒரு ஃபிசிக்ஸில் இந்த மாதிரி சீரீஸ் பேரலில் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, டயக்ராம் கொடுத்து ரெசிஸ்டன்ஸை பேரலில் கனெக்ட் பண்ணி வாட் இஸ் த டோட்டல் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அல்லது ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்கன்னா நீ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி 1/RPயோட வேல்யூவை கண்டுபிடிச்சி திரும்ப நீ வந்து இதை ரெசிப்ரோக்கல் பண்ணி தான் எழுதணும். அதாவது வெறும் ஆர்பியோட வேல்யூவை தான் நீ எழுதணும். புரியுதா நான் சொல்கிறது, அதாவது 1/RPயோட வேல்யூவை விட்டுறாத. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அப்படி ஒரு ப்ராப்ளம் உனக்கு நான் சொல்லித்தரேன், அது இப்போ கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்க. அடுத்து இந்த பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் ஆர் மெஷர் பை த வோல்ட் மீட்டர், அதை மெஷர் பண்றதுக்கு தான் வோல்ட் மீட்டர் வச்சிருக்கோம் சொல்றான். அடுத்து ஐ இஸ் எ கரண்ட் அரைவ் அட் ஏ, இந்த ஐன்ற கரண்ட் இந்த பேட்டரியில இருந்து ரிலீஸ் ஆகி ஐன்ற கரண்ட் ஏவை போய் ரீச் ஆகணுமே, இட் டிவைட் இன் டு த I1, I2, I3 த்ரூ தி R1, R2, R3 ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ அதை எழுதியாச்சு. அப்போ வாட் இஸ் த டோட்டல் கரண்ட், ஐ விச் இஸ் ஈக்குவல் டு த I1 + I2 + I3, திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் ஒன். ஸோ பை ஓம்ஸ் லா, வாட் இஸ் ஓம்ஸ் லா, V இஸ் ஈக்குவல் டு IR. ஸோ இந்த வீல இருந்து இப்ப நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன்ல தேவையான என்னென்ன தேவை,
ஆர் ஒன். அடுத்து ஐ டூ ஐ டூ சிக்கல் டு வி பை ஆர் டூ, ஐ த்ரீ சிக்கல் டு வி பை ஆர் த்ரீ. ஓகே முடிஞ்சிச்சு. இது எல்லாத்தையும் கொண்டு போய் இங்க டோட்டலா சப்ஸ்டியூட் பண்றீங்க. சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா வி பை ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர் ஒன் பிளஸ் வி பை ஆர் டூ பிளஸ் ஆர் த்ரீ இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா விஏ வந்து ஈக்குவல் டு இங்கிட்டு இங்கிட்டு காமனா எடுத்து கேன்சல் பண்ணிட்டோம்னா ஒன் பை ஆர்னு இருக்கும். பட் இந்த பி ஏ இந்த இடத்துல போட்டிருக்கோம்னா ரெசிஸ்டர் இன் பேரலல், அதனால பி போட்டிருக்கோம். அப்போ ஒன் பை ஆர் பி விச் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஆர் ஒன் பிளஸ் ஒன் பை ஆர் டூ பிளஸ் ஒன் பை ஆர் த்ரீ இருக்கும். சோ இந்த இது எழுதிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு கீழே வேர்டிங் இந்த இடத்துல எழுதணும். எப்படி எழுதணும்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் கனெக்ஷன், ரெசிப்ரோக்கல் ஆஃப் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் கனெக்ஷன் விச் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ். முடிஞ்சிச்சு. ஓகே ரைட். நெக்ஸ்ட் என்ன எழுத போறோம் அப்படின்னா இஃப் n number of resistance are connected. Okay, n number of resistance connect பண்றோம். ஆனா எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் R தான். எல்லாத்தோட வேல்யூ வந்து கேபிட்டல் R, கேபிட்டல் R, கேபிட்டல் R, கேபிட்டல் R. அது மாதிரி n number of resistance வந்து கனெக்ட் பண்ணோம்னா அப்ப வாட் இஸ் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1 by RP. எவ்வளவு நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்றோம், சரி என்ன மாதிரி கனெக்ட் பண்றோம், ஆர் ஆர்னு தான் கனெக்ட் பண்றோம். அப்போ 1 by R plus 1 by R plus 1 by R plus 1 by R, 1 by R plus 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 போட்டு which is equal to எவ்வளவு போடுறோம், n by n number of. அப்ப டோட்டலா இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 1 by RP which is equal to n by R. ஓகே முடிஞ்சுச்சா? ரைட். ஓகே. ஆனா நம்ம எப்பயுமே பேரலலா இருந்தாலும் நம்ம வந்து அதை வந்து என்ன ரெசிப்ரோக்கல மாத்தி தான் எழுதணும். 1 பை ஆர்பினா வெறும் ஆர்பி தான் நமக்கு ஆன்சர் கேட்பாங்க. அப்ப ஆர்பி விச் இஸ் ஈக்குவல் டு இது ஜஸ்ட் அப்படியே, ஏன்னா 1 பை ஆர்பிய வெறும் ஆர்பின்னு எழுதும் போது என் பை ஆர் ஆர் பை என்னு எழுதணும். ரைட்டா புரிஞ்சுதா? இதுல இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னா, தி ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் இஸ் லெஸ் தென் த லோயஸ்ட் ஆஃப் த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ். இந்த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லெஸ் தென், இது கம்மியா இருக்கும். எதை காட்டலாம், இங்க ஆட் பண்ணும் இல்லையா, இதுல ஆட் பண்ணதுல இருக்கிறதுல லோயஸ்டே காட்டிலும் இது கம்மியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப உனக்கு புரியும்படி சொல்றேன். சோ இப்ப இது வந்து 1/10, 1/5, 1/2 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ அப்ப இதுதான் வந்து என்னது 1/RP. ஓகேவா? இதுதான் நமக்கு எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அல்லது ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். இதோட வேல்யூ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த இதுல இருக்கிறதுலே லோயஸ்ட் இண்டிவிஜுவல் இது 10, 5, 2, இந்த 2-ஐ காட்டிலும் இந்த டோட்டல் வேல்யூ வந்து கம்மியா இருக்குன்னு சொல்றான். இது கான்செப்ட் ஒன்று. ஓகேவா? இதெல்லாம் க்வெஸ்சன் கேட்பான். ஏன்னா இது எல்லாத்துக்கும் நீ எல்சிஎம் எடுத்து கடைசியா ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிச்சேன்னா, இந்த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸோடைய அந்த பேரலல் காம்பினேஷன்ல இருந்துச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ்ல லோயஸ்ட் ரெசிஸ்டன்ட்டை விட இது லெஸ்ஸா தான் இருக்கும். எது ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல். ஓகே புரிஞ்சுதா? சோ இதெல்லாம் கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்க சரியா? சோ அதே மாதிரி இது கான்செப்ட் தான். என்னது ரெசிஸ்டர் வந்து பேரலா இருக்கும்போது பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கும் எல்லா ரெசிஸ்டன்ஸ்லையும். பட் கரண்ட் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து டிஃபரெண்டா இருக்கும். அதனாலதான் இதுல I1, I2, I3 ஃப்ளோ ஆகுது. பட் சீரீஸ்ல பார்க்கும்போது எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் நீ கனெக்ட் பண்ணியிருந்தாலும் எல்லா ரெசிஸ்டன்ஸ்லையும் சேம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் தான் போகும். நம்ம இந்த வீட்டுக்குலாம் சீரியல் பல்ப் எல்லாம் போடுவோம் இல்லையா, ஒரு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அந்த மாதிரி லைக்கர்ஸ் அந்த மாதிரி சீரியல் பல்ப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் 100 and 200 பல்ப்ஸ் வந்து சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. எல்லா பல்புலயுமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மட்டும் தான் வேரி ஆகும், ஏன்னா அது சீரீஸ்ல இருக்கு அந்த ரெசிஸ்டர். ஓகே புரியுதா நான் சொல்றது? ஓகே. சோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஒரு முறைக்கு ரெண்டு மூணு முறை இந்த வீடியோ நல்லா பாரு, எந்த இடத்துல டவுட் இருக்கோ அதை திரும்ப திரும்ப ரிப்ளை பண்ணி பாரு. டவுட் இருந்தா ஃபர்தரா எனக்கு கால் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதை நீட்டா படிச்சுட்டு நீட்டா எனக்கு எழுதி அனுப்பணும். ஓகேவா? தேங்க்யூ சோ மச்.